வரும் ஆகஸ்ட் 1 முதல் தடுப்பூசி செலுத்தி கொண்ட வெளிநாட்டினர்கள் குவைத்திற்குள் நுழைய அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில், இந்தியாவில் தற்போது கொரோனா பரவுதல் சூழல் அதிகமாக உள்ள காரணத்தினால் டிஜிசிஏ இன்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியர்கள் நேரடியாக குவைத் நாட்டிற்குள் நுழைய முடியாது. அந்த அறிவிப்பின்படி இந்தியர்கள் 14 நாட்கள் துபாய் போன்ற நாடுகளில் தங்கியிருந்து குவைத் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த தடை மறு அறிவிப்பு வரும் வரை செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி வரும் வெளிநாட்டினர்கள் தகுந்த விசாவுடன் இருக்க வேண்டும் மற்றும் குவைத் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் 2 டோஸுகள் செலுத்தியிருக்க வேண்டும். எனினும் நல்லதே நடக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.